ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். நமக்கு காலையிலேருந்து டே வந்து இன்றைக்கி சூப்பராக பிஸியாகவும் போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கீரை சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம வீட்லேயும் நிறையா பொருள்லாம் தீர்ற நிலமையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து காஸ்கோ ஷாப்பிங் போகிறது தான் பிளானே. இன்றைக்கி நம்ம பண்ணுற கீரை சாதத்துக்கு நான் எடுத்திருக்க கீரை வந்து இங்கே மோஸ்ட்டாக கிடைக்கிற பேபி ஸ்பினாச் அப்படிங்கிற வெரைட்டி ஆஃப் கீரை தான். பட் இது வந்து நம்ம அரைக்கீரை, லைக் எந்த வெரைட்டி ஆஃப் கீரை பண்ணாலும் இந்த கீரை சாதம் சூப்பராக இருக்கும். யூஸ்வலா கீரை, கீரை சாதம், பருப்பு கீரை இந்த மாதிரி சொன்னாலே பசங்களுக்கு வந்து பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கீரை சாதம் பண்ணி பாருங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைப் ஆஃப் கீரை சாதத்துல நம்மளோட முக்கியமான இன்கிரீடியன்டே இந்த வந்து வேர்க்கடலை தான். ஸோ ஒரு கப் ஆஃப் வேர்க்கடலை வந்து ட்ரை ரோஸ்ட் தான் ஒரு பேன்ல பண்ணிக்கிட்டே இருக்கேன். எண்ணெய்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எப்பயும் கடலை வறுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கடலை வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா பயங்கர அரோமேட்டிக்கா இருக்கும். ஸோ இதுதான் அந்த கீரை சாதத்தை வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. இப்போ அதே பேன்ல ஒரு கப் துருவன தேங்காவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வானல்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் போட்டுட்டு தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்மளோட தாளிப்புலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஆயில்ல ஃப்ரை ஆகட்டும். இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா வேர்க்கடலை பிளஸ் துருவன தேங்காய், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஒரு ட்ரை பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம கீரை சாதம் பண்றதோட இந்த வேர்க்கடலை தேங்காவை நல்லா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி சேர்க்கிறோம் இல்லையா, ஸோ இதோட வாசனையே வந்து சூப்பர்பா இருக்கும். முக்கியமா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஈவன் பெரியவங்களுக்கு கூட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி தரலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்ப நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கீரை எல்லாத்தையுமே சேர்த்துறேன். ஸோ எப்பயுமே கீரை வந்து நம்ம லாஸ்டா ஃபைனல் ஸ்டெப்ல சேர்த்தா போதும். கீரை வந்து எப்பயுமே வந்து ஈஸியா குக் ஆகும் அப்படின்றனால நம்ம ரொம்ப போட்டு வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ எப்பயுமே கீரையை வந்து ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும், அது பார்க்கவும் அவ்வளோ நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ எப்படின்னா வந்து கீரை வந்து ஃபைனலாக போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வதக்கு ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலே போதும், அந்த வானலில் இருக்க சூட்லேயே வந்து அந்த கீரை வந்து தாராளமாக குக் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த கலரும் வந்து க்ரீனிஷ் கலரும் ரீட்டெயின் ஆகும். அவ்வளோதான், கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை தேங்காய், இந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கணும்னா போதும் நம்ம கீரை சாதத்துக்கு தேவையான கீரை வந்து நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவ்வளோ குவிக்காக இது பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் கீரை சாதம் ரெடி பண்ணிடலாம். ப்ளஸ் உங்களுக்கு செம டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதனால வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த கீரை சாதம் நான் பண்ணிடுவேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதுலேயே ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் நெய் போட்டு நம்ம கிளறி கொடுத்தோம்னா இன்னமும் கூட நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். பட் பெரியவங்களுக்கு அது தேவையே இல்லை, வெறும் கீரை சாதமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பர் சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கீரை சாதம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வால் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்லோ ஜூசர் தான் நமக்கு வந்திருக்கு இன்னைக்கு. சோ குயிக்கா இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாம். ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு ஜூசர் நான் வாங்கணும் தான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கட் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஃபைபர் கண்டென்ட்காக, இல்லைனா வந்து ஸ்மூதிஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவோம். பட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஜூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூசர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் வாங்கினது. பேக்கேஜிங்லாம் பக்காவா பண்ணி அமைச்சிருக்காங்க. சோ உள்ள ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டு கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஜூஸ் கலெக்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து சக்கையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஜூஸரோட லுக்ஸ் தான். லைக் பார்க்கவே ரொம்ப எலிகண்டா ஸ்டைலிஷா இருக்கு. கண்டிப்பா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சோம்னா பார்க்கவே லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா பார்ட்ஸுமே ஈஸியா அசம்பிள் பிளஸ் டிஸ்அசம்பிள் எல்லாமே பண்ணிக்கலாம், பிளஸ் கிளீனிங்கும் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். சோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மேனுவல்ல வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. ஜூஸ் கலெக்ட் பண்ற கப்ப அடியில வச்சாச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம ட்ரையல் பண்ண போறது வந்து இந்த ஆப்பிள்ஸ் வச்சு தான். சோ ஆப்பிள பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மேல போட்டாச்சு. ஆன் பண்றது ஜஸ்ட் இந்த ஒரே கிளிக் தான். இந்த நாப டர்ன் பண்ணோம்னா போதும் மோட்டர் வந்து ஆன் ஆயிருது. பிளஸ் நமக்கு வந்து குயிக்கா வந்து ஜூஸ் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அதோட சைட்ல வந்து அந்த பெரிய கப்பே வந்து சக்கா கலெக்ட் பண்றதுக்கு தான். சோ ஜூஸ் ஒரு பக்கம் வர வர உங்களுக்கு சக்கையும் அழகா பிரிஞ்சு வந்துது. இந்த மோட்டரோட ஆபரேஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா காமா இருக்கு, எந்தவித நாய்ஸுமே இல்ல. இந்த பர்டிகுலர் ஜூஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி வந்து கோல்ட் பிரஸ்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு. சோ மெயினா வந்து என்னன்னா இந்த ஹோல் ப்ராசஸே வந்து செம ஸ்லோவா தான் நடக்கும். உங்களுக்கு ஜூஸ் வந்து பொறுமையா வந்து அந்த
ஃபில்டரில் வந்து கலெக்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஈல்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்போ ஹை ஸ்பீட்லலாம் போகும்போது ஜூஸ் சம்டைம்ஸ் வந்து ஹீட் ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஜூஸ் வந்து ஒரு நார்மல் கோல்ட் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸ் சிம்பிளாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பீட்ரூட்ஸ், கேரட்ஸ், ஸ்பினாச், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ப்ளூபெரிஸ்னு எதை வேணாலுமே இதில் ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் குடிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வால் பிராண்டோட ஸ்லோ ஜூசர் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மவுண்ட்ராக்ஸ்லேருந்து நமக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபுட் மசாஜர் வித் ரிமோட் கண்ட்ரோல் தான் வந்திருக்கு. வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நிறைய நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மள நிறைய பேத்துக்கு பாதவலி வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் மசாஜர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் மசாஜர் பார்க்கவே செம ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கு. உள்ள வந்து உங்களுக்கு பவர் கார்ட் பிளஸ் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே ஈஸி ஸ்டெப்ஸ் தான். எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒன் டச் கண்ட்ரோல் பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பவர் கார்ட் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளஸ் நம்ம உட்காந்துட்டே ரிலாக்ஸாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னலாக ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும், லைக் 15 or 30 minutes வேணுமா, பிளஸ் எவ்வளோ ஹீட் வேணும், எந்த அளவுக்கு ப்ரெஷராக உங்களுக்கு காலை அமர்த்தி விடணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிமோட்லேயே வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வின்டர் டைமில் அந்த ஹீட்டோட மசாஜ் வந்து பாதத்துக்கு கொடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மவுண்ட்ராக்ஸ் ஃபுட் மசாஜர் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க காஸ்கோ அப்படிங்கிற ஹோல்சேல் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஜென்ரலாக ஒரு மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை கண்டிப்பாக காஸ்கோ நாங்கள் வந்துடுவோம். அப்போ தான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம். எப்போ காஸ்கோ வந்தாலுமே கண்டிப்பாக நான் செக் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோதிங் செக்ஷன் தான். ஸோ எப்படின்னா இவங்க வந்து லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் சீசனுக்கு தகுந்த மாதிரி சீசனல் க்ளோதிங் வந்து இவங்க நிறையா வச்சுருப்பாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்தோட முக்கியமாக வந்து பிராண்டட் ஸ்டப்ஸும் இவங்ககிட்ட நிறையா பார்க்கலாம். லைக் இப்போ காஸ்கோ அப்படின்னா இவங்களோட லோக்கல் பிராண்டையும் தாண்டி நல்ல நல்ல பிராண்ட்ஸ் லைக் அடிடாஸ், பியூமா, நைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் கூட குழந்தைங்களுக்குலாம் வச்சுருப்பாங்க. எகெயின் காஸ்கோ அப்படிங்கும் போது பிராண்டட் ஸ்டப்ஸ்க்கு எல்லாமே இவங்க வைக்கிற ரேட் வந்து வெளியில எங்கேயுமே நம்மளால வாங்க முடியாது. ஸோ காஸ்கோல வந்து ஆக்சுவலி துணிலாம் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஈவன் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு சைஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட இவங்க கிட்ட ரிட்டர்ன் பாலிசி வந்து பயங்கர ஃபிளெக்சிபிளாக இருக்கும். அதனால நம்ம எப்பனாலும் அது ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து எப்பயுமே காஸ்கோ வந்தோம் அப்படின்னா இவங்களோட சீசனல் க்ளோதிங்ஸ் வந்து வாங்கிட்டோம்னா நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பசங்களுக்கு தான். ஸோ வந்து பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவைஸ் நல்ல பிராண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஷர்ட் அண்ட் டிஷர்ட் வந்து செட்டாகவே வச்சிருக்காங்க. முக்கியமாக ஆத்விக்கு நான் இந்த மாதிரி பிராண்டட் ஸ்டப்ஸ்லாம் நிறைய வந்து காஸ்கோல பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஸோ காஸ்கோல அட்லீஸ்ட் இவங்களோட ரேட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இதே மாதிரி ப்ராப்பர் பிராண்டில் வந்து நீங்கள் வெளி கடைகளில் போய் வாங்கணும் அப்படின்னா ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் சம்மர்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இப்போ விண்டர்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ விண்டர் கலெக்ஷன்ஸாக வந்து மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவைஸ் பிராண்டில் வந்து இந்த மாதிரி லெதர் ஜாக்கெட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், ஒரு நல்ல திக் லேயராக ஃபர்லாம் வச்ச மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல பல வருஷம் தாங்கும் காஸ்கோவில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து குட்டி பசங்களுக்கு வந்து ட்ராக் செட்டு தான். ஆத்விக் சின்ன வயசாக இருக்கும் போது இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ காஸ்கோவில் வாங்கலாம், ஈவன் நீங்கள் மல்டிபிள் டைம் மெஷின் வாஷ் பண்ணால் கூட நல்லாவே தாங்கும். இதெல்லாம் வந்து டிஷ் வாஷ்க்கு போடுற பாட்ஸ் தான் இது. ஸோ இது வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, சரி வீட்டுக்கு வாங்கலாமே தான் வாங்குறேன். இதெல்லாம் என்னன்னா ரே பேன் அப்படிங்கிற நல்ல ஒரு பிராண்டடான சன்கிளாசஸ்க்கு வந்து இப்போ நல்ல டீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ காஸ்கோவில். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி சன்கிளாசஸ்லாம் வச்சிருக்கேன், பட் இப்போ ஓகே இப்போ புது மாடல்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்ததான் இது என்னன்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் தான். இது பென்ட்கோ அப்படிங்கிற ஒரு நல்ல குவாலிட்டி பிராண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆத்வேக் வந்து ப்ரீவியஸாக இது தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா amazon.com உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே காஸ்கோலையும் வச்சிருக்காங்க பாருங்க. என்ன காஸ்கோ அப்படிங்கும் போது 2-pack bundle அப்படின்ட்டு ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த $19 தராங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீலு. அதே மாதிரி காஸ்கோவில் வந்து இந்த மாதிரி செராமிக் கலெக்ஷன்ஸ் கூட நல்லா இருக்கும். ஸோ இது பாருங்க, இந்த செராமிக் பவுல்ஸ் கலர்ஃபுல்லாக நல்ல குவாலிட்டி பிரிண்டடாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து இது எதுக்கு வாங்குவாங்கன்னா இந்த நவராத்திரி சீசன்லாம் இனிமேல் வரப்போகுது இல்லையா, ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் கூட காஸ்கோவில் வந்து மாதம் மாதம் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து நல்ல உட்டில் வந்து செஞ்ச ஒரு கட்டிங் போர்டு தான் இது. வந்து என்னோட ஹைட்லேயே பாதி ஹைட் இருக்குது. இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணும்னா நல்ல கனமாக சம வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டி பக்காவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும்னா பல வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக எப்போ வந்தாலும் வாங்குற விஷயங்கள் தான், லைக் ரெட் ஆனியன்ஸ் வந்து இந்த பேகு ப்ளஸ் பூண்டு எல்லாமே எப்பயுமே காஸ்கோவில் வாங்கினா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கிங்கில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நிறையா யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் இது என்னென்னா, பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து சாலட்க்கு வந்து கட் பண்ணி நல்லா மல்டி வெஜ்ஜீஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தோம்னா டக்குன்னு வந்து சாலட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக காஸ்கோனாலே வந்து பெஸ்ட் ப்ரைஸிங்காக தான் இருக்கும், ப்ளஸ் அதையும் தாண்டி வந்து இன்ஸ்டன்ட் ஆஃபர் அப்படின்ட்டு போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, அதனால தான் இந்த ரெட் கிரேப்ஸ் வந்து வாங்குறேன். அடுத்தது இந்த மஷ்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக காஸ்கோவில் வந்து வேல்யூ ஃபார் மணி நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்களோட குவான்டிட்டி ப்ளஸ் ப்ரைஸிங் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சாக்லேட் வெரைட்டிஸ்லாம் வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் மாதம் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ அது தெரிஞ்சே நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி அண்ட் யூரோப்பியன் சாக்லேட்ஸ் தான். ஸோ உள்ள இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 54 பீசஸ் வச்சிருப்பாங்க, அதுலேயும் வேரியஸ் ஃப்ளேவர்ஸும் இருக்கும். இதில் இதெல்லாம் வந்து இவங்களோட கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் தான். ஸோ மினி டோனட்ஸ், ப்ரௌனி பைட்ஸ் அந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கும், பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எகெயின் வந்து சீசனாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி அந்தந்த மாதம் வருஷத்துலேயே வந்து ஏதாவது 1 or 2 times தான் கிடைக்கும். அடுத்ததான் காஸ்கோட டெய்ரி செக்ஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு தேவையான எக்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செக்ஷன் தான். யூஸ்வலாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்துடும், ஃபில்டர் பண்ணி வந்துடும், அதுதான் குடிப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காரில் நம்ம வெளில எங்கேயாவது தூரமாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டில்டு வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வராங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்டு வாட்டர்ஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ அதனால தான் 2 crates எடுக்கிறாங்க. அடுத்தது இது வந்து எப்படின்னா, நாங்கன்னு இல்லை எல்லாருமே இங்கே இருக்கவங்க காஸ்கோவில் மேண்டேட்ரியாக வாங்குறது தான் கிச்சன் டவல்ஸ் இது. ஸோ டிஷ்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், இது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுவோம். லைக் மல்டி பர்பஸாக வீட்டில் நிறையா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆதிக்கு வந்து ஷாப்பிங் கார்ட்குள்ளே தான் உட்காந்துட்டே வந்தான். ஸோ இந்த டிஷ்யூஸ் வைக்கணுன்னா அவனை கீழே இறக்கி விட்டாச்சு, ஏன்னா இது அவ்வளோ பெரிய பண்டில். பட் இது வாங்கினோம் அப்படின்னா நமக்கு பல மாதம் தாங்கும். நெக்ஸ்ட் இது என்னென்னா கிட்ஸ் ஜூஸ் தான் இது. ஸோ இந்த ஹானஸ் பிராண்ட் வந்து இங்கே இருக்க குழந்தைங்க வந்து நிறையா லைக் பண்ணி குடிப்பாங்க. இது பேசிக்லி வந்துன்னா 0 added sugar அண்ட் கம்ப்ளீட்டா வந்து ஆர்கானிக் ஜூஸ் தான் இது. இந்த ஒரு பாக்ஸ்லயே வந்து உங்களுக்கு 4 varieties அண்ட் 4 different flavors of juices இருக்கும். அடுத்ததான் இந்த பொமோகிரானேட் ஜூஸும் கண்டிப்பா காஸ்கோல நான் எப்பயுமே போனா ஷுவரா வாங்குற ஒரு ப்ராடக்ட்னா அது இதுதான் சொல்லுவேன். ஸோ இந்த ஜூஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு மாதுளம்பழமோட சாறு 100% ஜூஸ்ல பண்ணியிருக்காங்க, பிளஸ் நோ ஆடட் சுகர்ஸ். அதனால தாராளமா இது வந்து நம்ம குடிக்கலாம். காஸ்கோ ஷாப்பிங்னாலே வந்து எங்களுக்குன்னு இல்லை, லைக் எல்லாருமே இங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து யூஸ்வல் ப்ராடக்ட்ஸையும் தாண்டி நிறைய சீசனல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்தந்த மாதம் வரும்போது நிறைய புதுசு புதுசாக இருக்கும், ப்ளஸ் இவங்களோட ரேட்ஸ் வந்து எப்படின்னா நம்மளால் வாங்காமல் போகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸிங்லேயும் இருக்கும். ஸோ எப்போ காஸ்கோ வந்து பார்த்தீங்கனாலும் எல்லாத்தோட கார்ட்டும் வந்து ஃபுல்லாக ரொம்பிடும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம காஸ்கோலாம் என்ன மாதிரிலாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.